வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். காமனா வலிகள்னு எடுத்துக்கும் போது எல்லாருமே முதன்மையா சொல்லக்கூடிய தலைவலியா தான் இருக்கு. தலைவலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்த தலைவலி இருக்கும், தூக்கம் இன்மையினால தலைவலி வரும், அதிக நேரம் தூங்கினா கூட தலைவலி வரும், தலைபாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ஒற்றை தலைவலி மைக்ரைன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். மைக்ரைன் வந்துருச்சுனாலே என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு ஒர்க் டே ஆஃப் எடுத்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வேலை பார்க்கவே முடியலன்னு சொல்றவங்க, வீட்டுல கடுகடுன்னு விடுறவங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. ஒன்ஸ் ஒற்றை தலைவலி வரப்போதுன்ற போதே அவங்க ஒரு பேனிக் மோடுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். இந்த ஒற்றை தலைவலி எதனால ஏற்படுது, அதற்கு தீர்வு இருக்கா? ஜெனரலா அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு எனக்கு கியூரே கிடைக்க மாட்டேங்குது மைக்ரைனுக்கு அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகப்படியானவங்க இருக்காங்க. இயற்கை முறையில் அதுக்கு எப்படி நீங்க கியூர் தரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக தலைவலி வந்து நிரந்தரமாக கியூர் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி தலைவலி இதெல்லாமே வந்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம், சில பேர் ஏன் 30 வருஷம், சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு இந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பீரியட்ஸ் டைம் வந்து ஓவர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தலைவலி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமீபத்தில் அந்த டயத்துக்கு சரியாகிற மாதிரி ஏதாவது ஒரு தலைவலி மாத்திரையை போட்டுட்டு அந்த தலைவலியை வந்து குறைச்சிட்டு அவங்க வேலைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருப்பாங்க. இதே இதை வந்து ரெகுலராக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாத்திரைகளும் சில பேர்த்துக்கு வந்து ரெசிஸ்டண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளைக்கு கேட்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அந்த மாத்திரை போட்டாலும் அவங்களுக்கு தீராமல் அந்த தலைவலி இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த தலைவலி எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து வேறு வேறு காரணம் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து தலைபாரம் தலையில் வந்து நீர் கோர்த்து தான் தலைவலி வருமா அப்படின்னா கிடையாது. தலைவலி வந்து வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வரிசையாக நம்ம அந்த காரணங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சில பேர்த்துக்கு ஒற்றை தலைவலி இருக்கும், சில பேர்த்துக்கு தலை ஃபுல்லாக வலி இருக்கும், சில பேர்த்துக்கு தலைபாரம் மாதிரி வலி இருக்கும், சில பேர்த்துக்கு தலை குத்துற மாதிரி வலி இருக்கும், சில பேர்த்துக்கு தலையில் வந்து இடிக்கிற மாதிரி வலி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெயின் வந்து வேறுபட ஆரம்பிக்கும். இது என்னென்ன காரணங்கள்னாலெல்லாம் நம்மளுக்கு மைக்ரைன் நம்மளுக்கு தலைவலிகள் நம்மளுக்கு வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மலபந்தத்தினால நம்மளுக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். மலபந்தம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியாக நம்மளுக்கு மோஷன் போகாமல் க்ரானிக்காக நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, மலச்சிக்கல் தொந்தரவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நம்ம உடம்புல வாய்வு வந்து உற்பத்தியாகி நம்மளுக்கு அது தலையில் போய் தாக்கி நம்மளுக்கு தலைவலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். மலமதை அடக்கினாலே மலந்தனை வாயு தள்ளும், சலத்தோட முழங்காலின் கீழ் நோய் உண்டாகும், தலைவலி மிக உண்டாகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தது அப்படின்னா தலைவலி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மலபந்தத்தினால நம்மளுக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த தலைவலி நம்மளுக்கு வந்து ரிலீஃப் ஆகணும், இந்த தலைவலி நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்னா தினமும் நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான தலைவலி வராது. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த தலைவலி வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கு கடுக்காய் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் இல்லாட்டி 4 ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் கலந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 3 to 4 times நல்லா மோஷன் வந்து போக ஆரம்பிச்சிடும். நைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4 to 5 குள்ளே, இல்லை ஒரு சில பேர்த்துக்கு 3:30 வந்து போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா மோஷன் நல்லா கம்ப்ளீட்டாக கிளியராக நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த தலைவலி நம்மளுக்கு திரும்ப திரும்ப இருக்காது. அதே மாதிரி டெய்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் ஒவ்வொருத்தவங்க பாடிக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஒரு நாளைக்கு வந்து 2 times நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் போகுது அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து நார்மல். இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு நம்ம இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான தலைவலி நம்மளுக்கு சரியாகும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பித்த கொதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய தலைவலி. இந்த மாதிரி பிரச்சனையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு கொதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும், பாடியில் தன்னளவில் பித்தமும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி பித்தம் ஜாஸ்தியாக இருக்கப்போ உடல் வந்து நம்மளுக்கு உஷ்ணமாகவும் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தலை சுத்தல், கிறுகிறுப்பு, வாந்தி, மயக்கம்,
அதே மாதிரி சாப்பிட்டோன்னா அது வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் ஒரு மாதிரி எதுக்கழிச்சிட்டு வருது, இந்த மாதிரி தொந்தரவுகளோடு சேர்ந்து தலைவலி வந்து இருக்கும். வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தலைவலி வந்து அவங்களுக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு இந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் ஒரு சில பேர்த்துக்கு வந்து மைன்யூட்டாக ரப்சர் ஆகி அதனால் ரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் சில பேர்த்துக்கு தலைவலி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வரணும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை கீழநெல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரையும் நம்மளுக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொதிப்பு அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய பித்தம் அதிகரிக்கிறதையும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும். அப்போது இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக லிவரில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். க்ரானிக் சிரோசிஸ் கண்டிஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு லிவர் வந்து ஹெப்படோமெகாலி லிவர் வந்து சுருங்கி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ஒத்த தலைவலி வந்து காணப்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான், உடல் நம்மளுக்கு பித்தம் நம்மளுக்கு பிதற்றல் ஏற்பட்டு நம்மளுக்கு உடம்புல உஷ்ணம் அதிகரித்து நம்மளுக்கு தலைவலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லாட்டி கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து கீழாநெல்லி செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா இலைகள் மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்க பாட்டெலாம் நம்ம விட்டுடலாம். ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஒரு சில பேர்த்துக்கு ஹார்டாக இருக்கும், அதெல்லாம் விட்டுடலாம். அந்த இலைகள் மட்டும் நல்லா எடுத்து அதை வந்து இந்த அளவுக்கு ஒரு வாய்க்கில் போட்டால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்க்கில் கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா அதை வந்து பச்சையாகவே நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாறு வந்து நம்மளுக்கு உள்ளே விழுங்க விழுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது இமீடியட்டாக ஒரு 10-15 மினிட்ஸில் உங்களுக்கு பெயின் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குறைஞ்சிரும், இந்த பித்தம் அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தலைவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் வந்து நரம்பு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அதிகம் உஷ்ணம் வந்து ஏறி உஷ்ணம் வந்து தாக்கி பார்த்தீங்க அப்படின்னா கண் நரம்புகள் எல்லாமே தளர்ச்சி அடைந்து நம்மளுக்கு தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக வந்து சுகர்னால நம்மளுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படுது. ஒரு சில மேக நோய்கள் சுகரை தொடர்ந்து நம்மளுக்கு ஏதாவது கொனரியா அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால நம்மளுக்கு வந்து வரக்கூடிய அந்த தலைவலி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண் நரம்புகளை வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்திவிட்டு கண் பார்வையையும் நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். கண்ணில் வந்து ஒரு சில மாதிரியான குத்தல் வேதனையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பூளையும் ஜாஸ்தியாக வந்து நீரும் நம்மளுக்கு வெளியேற்ற ஆரம்பிக்கும். இதனால் வந்து நம்மளுக்கு கண் வந்து நரம்புகள் வந்து நம்மளுக்கு தளர்ச்சி அடையும். அதே மாதிரி கண் பார்வை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெட்டினா பகுதி எல்லாத்தையும் நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு கண் பார்வையை வந்து நம்மளுக்கு இழுக்கிறதுனால இதனால ஒரு சில பேர்த்துக்கு தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பிரச்சனையினால ஏற்படக்கூடியது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சுகர் நல்லா நம்ம சரி பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ சுகர் நல்லா நார்மல் ஆகிட்டு கண் பார்வையெல்லாம் நம்மளுக்கு இயல்பாக நல்லா தெரிகிற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு எண்ணெய் குளியல் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாயிடும். இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு மைக்ரைன் தலைவலியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வேறு என்னென்ன காரணங்கள்னால இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேம்? ஓகே, இப்போது மேல் சொன்ன காரணம் தவிர நிறைய இன்னும் காரணங்கள் இருக்குது தலைவலி நம்மளுக்கு உருவாகிறதுக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயிலில் சுற்றிட்டு வருவாங்க, வேர்வை வந்து சில பேர்த்துக்கு வந்து உடம்புல வந்து அதிகமாக வந்து செக்ரேட் ஆகிற மாதிரி சில உடம்புகள் எல்லாமே இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக உடம்புல இருக்கும், அதனால வேர்வையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வேர்வை வந்து என்ன ஆகுது அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் காரணங்கள் மூலம் ஏசி வந்து யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப வந்து அவங்க ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வேர்வையும் நம்மளுக்கு வந்து வெளியேறி வரும். அப்போது வேர்வை வந்து நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு வெளியேறாமல் அது நம்மளுக்கு உள்ளடங்குது, முக்கியமாக வந்து தலைப்பகுதிகளில் நம்மளுக்கு உள்ளடங்குது. இல்லை சில பேர்த்துக்கு அதிகமாக வேர்த்து வேர்த்து அது சரியாக வந்து தொடைக்காமல் அப்படியே ஈரத்தோடு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெம்பரனுக்குள்ளே நம்மளுக்கு நீர் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அதில் நீர் கோர்த்துட்டு தலையில் உஷ்ணம் ஜாஸ்தியாகி நீர் கொதிப்பு நம்மளுக்கு ஏற்பட்டு அதனால தொடர்ந்து நம்மளுக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தலைவலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூக்குலேருந்து நீர் வடிகிறது, தும்மல், அலர்ஜி இந்த மாதிரி தொந்தரவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். அப்போ இதுக்கு இந்த மாதிரி தலைவலிலாம் நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா சாதாரணமாக மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வேப்பெண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு வேப்பெண்ணெயில் நல்லா அது நல்லா படுற மாதிரி நல்லா சுற்றி எடுத்துட்டு அதை வந்து விளக்குத்துறை நுனியில் வந்து அந்த
அந்த ஹீட்டில் லைட்டாக அதை கருக்கிட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த தலைவலி சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஓமத்தை வந்து நல்லா அரைச்சி அதை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சுடு தண்ணி வச்சு நல்லா ஆயில் பாத் மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நல்லா ஆயில் அப்ளிகேஷன்ஸும் நல்லெண்ணையும் நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தலைவலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா கண் பார்வை குறைபாடுனால நம்மளுக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். கண் பார்வை நம்மளுக்கு வந்து குறைவு ஏற்படுது, தூரத்து பார்வை நம்மளுக்கு சரியாக தெரியல, கிட்டத்து பார்வை சரியாக தெரியல, உருவங்கள் சரியாக தெரியல அப்படின்றப்போ, அதே மாதிரி சின்ன சின்ன எழுத்துக்களை வந்து நம்மளுக்கு ரீட் பண்ணுறப்போ கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு ரீட் பண்ண முடியும், போக போக பார்த்திங்க அப்படின்னா கண் வந்து நம்மளுக்கு சோர்வடைய ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாமே வந்து சுருங்கி ரத்தோட்டம் சரியாக இல்லாமல் நம்மளுக்கு தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நம்ம கண் பார்வையை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கணும். சப்போஸ் அது வந்து நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் பீரியடில் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம கண்ணாடி நம்ம போட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவு நம்ம யோசிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு தலைவலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதிக அளவு நம்மளுக்கு யோசிக்கிறதுனால, அதிக அளவு நம்மளுக்கு மூளைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால பார்த்திங்க அப்படின்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் எல்லாமே நம்மளுக்கு குறைவு ஏற்பட்டு நம்மளுக்கு தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மூளை மங்கியுது அப்படின்னாலும் நம்மளுக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மூளையில் வந்து சரியான ஆக்சிஜன் லெவல் இல்லை அப்படின்னாலும் சரியான சிந்தனைகள் யோசனைகள்லாம் வராது, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிப்பாங்க. அந்த டைமும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு தலைவலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகாலையில் நம்மளுக்கு எந்திரிக்கும் போது நம்மளுக்கு தலைவலி வந்து ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக வந்து ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நம்ம படுத்து தூங்கியிருப்போம், சரியாக காற்றோட்டம் இல்லாத இடத்துல நம்ம வந்து படுத்து தூங்கியிருப்போம். இப்படி இருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தலைவலி வந்து நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சோடனே நம்மளுக்கு ஒரு வகையான தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்குலாம் டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே தலைவலி ஏற்படும், அப்போ நைட் வந்து சரியாக காத்தோட்டம் இல்லாத இடத்துல உறங்கியிருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல காத்தோட்டம் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து காலையில் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இந்த தலைவலி வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு வைத்தியம் இல்லாமல் சரியாயிடும். இதுக்கு மாத்திரை மருந்துகள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலைவலி வந்து உங்களுக்கு சரியாக வராது. அதே மாதிரி உடம்பு அதிகமாக ஹீட் ஆகும்போதும் நம்மளுக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர் பசியை வந்து அடக்கி வச்சாலும் தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து உடம்பு பாடி வந்து பயங்கர ஹீட் ஆகும், சில பேர்த்துக்கு வந்து ட்ராவல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப எங்கேயாவது தூரமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சூதக பிரச்சனையினால நம்மளுக்கு தலைவலிகள் ஏற்படும். லேடிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மென்சுரல் டிஸார்டர் ஏதாவது ஏற்படுறப்போ, பீரியட்ஸ் சரியாக வரலை, கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்குது, கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இதை தொடர்ந்து தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மண்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்வு வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனாலையும் ஒரு மாதிரி தலை ஃபுல்லாக பாரம் ஏற்பட்டு நம்மளுக்கு தலை குத்துற மாதிரியான ஒரு வலி வந்து நம்மளுக்கு ஏற்படும். இது மூளையில் வந்து நம்மளுக்கு வாய்வு அதிகமாக நம்மளுக்கு சேர்றதுனால நம்மளுக்கு அந்த தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ரானிக்காக வந்து நம்மளுக்கு சைனசைட்டிஸ் இருக்கனால, தலையில் மியூக்கசல் திக்கனிங் ஏதாவது இருக்கனால, மியூக்கோசில் அந்த மாதிரி ஏதாவது கட்டிகள் இருக்கனால, இல்லை வேறு ஏதாவது கட்டிகள் ஏதாவது பிரெயின் டியூமர் அந்த மாதிரி கட்டிகள் ஏதாவது இருக்கிறதுனால, மூளை உறை நம்மளுக்கு தாபிதம் ஏற்படுறதுனால, இல்லை மூளை உறையில் ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ நம்மளுக்கு தாக்கியிருந்தாலோ இதை தொடர்ந்து நம்மளுக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். க்ரானிக் சைனசைட்டிஸ்னால நம்மளுக்கு தலைவலியும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மூக்கு வடிதல், மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, தும்மல், தண்ணி ஈரத்தில் காலை வச்சாவே நம்மளுக்கு வந்து அடிக்கடி நம்மளுக்கு தும்மலை ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு தலைவலி வந்து ஏற்படுறது, தலை பாரம் ஏற்படுறது, ஃபுல்லாக நம்மளுக்கு மூக்கடைப்பு, காதடைப்பு, இதெல்லாத்தையும் இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு தலைவலி நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னாலையும் நம்மளுக்கு ஏற்படும். இப்போ இதுக்கு வந்து சைனசைட்டிஸ்க்கான முறையான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தலைவலியும் நம்ம நிரந்தரமாக நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? காஞ்சிபுரத்துல இருந்து மேடம். இது யாருக்கான கேள்விமா? மேடம் எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? 35 வயசு ஆகுது. ஓகேமா, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். தலைவலி இருக்கு மேடம், ஒற்றை தலைவலி. பெட்டி யூஸ் பண்ற ஒரு 5 வருஷமா. பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் கண் முழிச்சா அந்த மாதிரி வேலை செய்யற அதிகமா எனக்கு
இருக்கு மேடம், ஒரு 10 வருஷத்துக்கு கிட்ட மாத்திரை தான் சிட்ரிசன் தான் மேடம் வாங்கி போடுறேன். அப்பப்போ அந்த மாத்திரை போட்டா எப்படி சரியாகும்? ஏதோ போடுற அன்னைக்கு ஒன்று ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சோம்ல. ஓகே, சைனசைட்டிஸ் வந்து சரியானாதான் தலைவலி வந்து சரியாகும். சரியா, ஏற்கனவே நம்மளுக்கு தலையில நம்மளுக்கு நீர் கோர்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ்னாவே நம்மளுக்கு பாடி வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக ஹீட் உஷ்ணத்தினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வியாதி தான் நம்மளுக்கு சைனசைட்டிஸ். சரியா, அதனால நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த காற்று அறைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து காற்று மட்டும்தான் நம்மளுக்கு போகணும். அதில் வந்து நம்மளுக்கு மியூக்கஸ் செக்ரிஷன்ஸையும் நம்மளுக்கு அதிகப்படுத்தி விட்டு அந்த நீர் ப்ரொடியூஸ் ஆகுறது எல்லாமே வந்து அந்த குழிகளில் போய் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். மூக்கில் வந்து நம்மளுக்கு அடைப்புகள் இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த நீர் எல்லாமே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிரும், அந்த மியூக்கஸ் எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு படிய ஆரம்பிச்சிரும். அப்படி படிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு தலைபாரம் தலைவலி எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். ரொம்ப நாள் அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மியூக்கசல் திக்கனிங் இல்லாட்டி மியூக்கோசில் அந்த மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள சத வளர்ச்சி கட்டிகள் அது மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே ஃபுல்லாக சளி தான் உருண்டு திரண்டு நம்மளுக்கு கட்டியாக மாறி இருக்கும். அதனால கூட க்ரானிக்காக சில பேர்த்துக்கு பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து சைனசைட்டிஸ்க்கு முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். சரியா, இப்போது சைனசைட்டிஸ் நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த சிற்றரத்தை, அக்ரஹாரம், அதிமதுரம், சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து 50-50 கிராம்ஸ் அளவு எடுத்துகிட்டு நல்லா தனித்தனியாக பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துட்டு ஒரு துணியிலையும் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துருங்க. இதை ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவு சாப்பிட்டதுக்கு பிற்பாடு தேனில் குழப்பி சாப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் சரியாயிரும், அந்த நீரேற்றம், தலைபாரம், தலைவலி எல்லாமே சரியாக்கிரும். சுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலியும் உங்களுக்கு சேர்ந்து சரியாகிடும், சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். பட் இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கிளைமேட் மாற மாற திரும்ப அக்ரவேட் ஆகும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டடாக ரெக்கரன்ட் சைனசைட்டிஸ் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து ஏற்படுற மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஒரு தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இம்யூனிட்டியையும் நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டதெல்லாம் பாடி இம்யூனிட்டி நல்லா பில்டப் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்படாது. சைனசைட்டிஸ் நம்மளுக்கு நல்லா நிரந்தரமாக சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலைவலி திரும்ப வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கூடவே சேர்த்து நம்ம நசிய சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுக்குறோம் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளமுக்கு. அதையும் சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ மூக்கு தண்டு வடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, டீவியேஷன்ஸ் ஏதாவது இருக்குது, நாசல் பாலிப்ஸ் ஏதாவது இருக்குது, மூக்கில் சதை வளர்ச்சி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதையும் கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு உருவாகிட்டே இருக்கும், என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் திரும்ப திரும்ப உருவாகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டஜெஷன் ப்ராப்ளமும் இருக்கும், குடல் சுரப்பிகள் வந்து இயற்கையாகவே மந்தமாக இருக்கும், அதே மாதிரி குடலில் ஃபுல்லாக பிசு பிசுன்னு ஒரு மாதிரியான சளி வந்து நல்லா அப்பியிருக்கும். சில பேர்த்துக்கு வயிற்றுலையும் சளி வந்து இருக்கும். எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பின்னாடி த்ரோட் வழியாக சளி உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும், சில பேர் சளியை வந்து மேல் வழியாக இழுத்து விழுங்கிடுவாங்க. அந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களாம் கண்டிப்பாக சளியை வந்து முழுங்கிடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் தான் சளி வந்து நிறையா இருக்கும். க்ரானிக்காக நம்மளுக்கு வயிற்றில் குடல் பகுதிகள்லாம் சளி இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து திரும்பவும் நம்மளுக்கு ரத்தம் மூலமாக நம்மளுக்கு சுழன்று நுரையீரலில் போய் நம்மளுக்கு படிய ஆரம்பிக்கும். கிளைமேட் என்விரான்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக அந்த வைரஸ் கிருமிகள் வந்து வளர்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் அது கிடச்சிது அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு அக்ரவேட் ஆகி அந்த டைம் நம்மளுக்கு வந்து உபாதைகளை வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இதுக்காக தான் இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மலத்தையும் நல்லா வெளியேற்றுறதுக்கு கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி சிகிச்சைகள் வந்து கரெக்டாக முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆகிடும், திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும், வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு இந்த தொந்தரவு இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுத்து நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணிவிட்டு உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தமும் நல்லா சுத்திகரிச்சிருச்சு, அலர்ஜி லெவல் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சி நம்மளுக்கு நார்மல் லெவல் வந்துருச்சு அப்படின்னா
இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப வரவே செய்யாது. அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள், நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாவில் 15 மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. கர்நாடகாலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்கே வேணாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நாடி பார்த்து கரெக்டான மூலிகை மருந்துகள் தான் கொடுப்பாங்க. மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து சுத்தி செஞ்சு செய்யக்கூடிய மருந்துகள் தான். எல்லாத்துக்கும் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன? நிர்மலா தேவி. என் பேர் வயிறெல்லாம் எரிச்சலா இருக்கு. அல்சருக்கும் பார்த்தேன், சைனஸ் ப்ராப்ளத்துக்கு பார்த்தேன். குட்டி இடுப்பு கழுத்து எலும்பு தெரிஞ்சு எல்லாம் அனிதா மேம் கிட்ட பார்த்தேங்க. சரி, அது நல்லாதான் இருந்துச்சு. சுமாரா வந்துட்டே இருந்தா அதுக்காட்டி கொரோனா வந்துட்டு எனக்கு இப்ப திருப்பியும் ஒரு 3 ஆயிடுச்சு முடிஞ்சிடுச்சு கொரோனா. அதான் சரி, இதுக்கு மேல இந்த மருந்து எடுத்துக்கலாமா என்னன்னு கேக்கலான்னு. எடுத்துக்கோங்க, திரும்ப வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ அப்ரப்டா நீங்க நிப்பாட்டாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா டோசேஜ் உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாயிட்டு திரும்ப நாடி நிலை எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டோசேஜ் குறைச்சு மருந்து நிப்பாட்டினீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. நீங்களா அப்ரப்டா வந்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கப்போ மருந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா காரம் ஏதாவது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப புண்ணாயிருக்கும். சரியா? இல்ல அசிடிட்டி நேரம் விட்டு விட்டு ஏதாவது சாப்பிட்டுருப்பீங்க. என்னமா நேரம் தவறி சாப்பிடுவீங்களா? உணவு ஸ்கிப் பண்ணி கரெக்டா சாப்பிடுறேன். முன்னெல்லாம் அந்த மாதிரி தான் சாப்பிடுறேன், இப்பலாம் கரெக்டா தான் சாப்பிடுறேன். சரி, ஓகே. டைமோட ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு அசிடிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். திரும்ப கொஞ்ச நாள் மெடிசன் ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். சரியா? நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தானே. உங்க வயசு? வயசு 49. ஓகேமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. கண்ணுல வந்து ஏன் வலி இருந்துட்டே இருக்கு? கண்ணுக்குள்ள வலி இருந்துட்டே இருக்கா? இருக்கு, ஒரு வருஷமா இருக்கு. நாங்க ட்ரீட்மென்ட் பாத்துட்டேதான் இருக்காங்க. டிராப்ஸ் மட்டும் கொடுத்தாங்க, டேப்லெட் குடுக்கறாங்க. அந்த டைம்ல நாங்க சாப்பிட்டா நல்லா இருக்கு. திரும்பி அந்த கண்ணுல பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லீங்களே. நரம்பு டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே. மத்தபடி இல்ல, நார்மலா தான் இருக்கு. கண் பார்வை எல்லாம் நல்லா தான் இருக்கு? வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை ஆயில் பாத் அதெல்லாம் எடுப்பீங்களா? இல்ல இல்ல, அந்த மாதிரி அது எடுங்க, தலைவலி சரியாயிடும். சரியா? கண்ணு வலியும் சரியாயிடும். கண்ணுக்குள்ள வலி வந்தா தாங்க முடிய மாட்டேங்குது. கண்ணு வலியும் சரியாயிடும். சரிங்களா? ஆயில் பாத் ஒரே ஒரு டைம் எடுத்து பாருங்க, அந்த வலி வராது. ஒரு வாரத்துக்கு வராது. அது அப்படியே ரெகுலரா கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரியா? கண்ணு வந்து ரொம்ப அதிக அளவு வறட்சி ஆயிடுச்சு. அதிக அளவு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னால வறட்சி ஆயிடும். சில பேர்த்துக்கு கிட்டத்து பார்வை, தூரத்து பார்வை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அப்போ உள்ளுக்குள்ள வந்து கண்ணோட ஃபார்மேஷனும் நம்மளுக்கு மாறும்ல. கண்ணு வந்து ஒரு சில பேர்த்துக்கு நீள் வட்டமாக எலாங்கேட் ஆகும். அது வந்து உருண்டையாக ரவுண்டாக தான் நம்மளுக்கு ஐபால் இருக்கும். ஐபால் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்வஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமர்னு சொல்லிட்டு ரெண்டு திரவம் வந்து ஐக்குள்ளே இருக்கும், கண்ணுக்குள்ளே. அந்த ஹியூமர் வந்து அந்த நீர் வந்து நம்மளுக்கு அதிகமாகிறதுனால இல்லை குறையிறதுனால பார்த்திங்க அப்படின்னா
கண் அந்த ஐ பால் சொல்லக்கூடிய அந்த கண் முழி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நீள்வட்டமா நம்மளுக்கு மாறும். ஒரு சில பேர்த்துக்கு நல்லா கீழே இருந்து மேலே நம்மளுக்கு பெருசா மாறும். அதனுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு மாற்றம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுக்கு பார்வையில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னால நம்மளுக்கு கண் நம்மளுக்கு வறட்சி ஏற்பட்டு கண்ணில் வந்து லாக்ரிமன் செக்ரீஷன்ஸ் எல்லாமே அந்த கண்ணீர் செக்ரீஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு நம்மளுக்கு ட்ரைனஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண் வந்து நல்லா குளிர்ச்சியாகும், கண் நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு பலமாகும், உரமாகும். அதுக்கப்புறம் வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். கண்ணுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள், கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் எல்லாமே உங்களுக்கு புத்துணர்ச்சி ஆக ஆரம்பிக்கும். பாடியோட ஹீட் வந்து டோட்டலாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆயில் பாத் எடுக்க எடுக்க நம்மளுக்கு தலை சூடு எல்லாமே நம்மளுக்கு குறைய குறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு இறங்கவும் செய்யும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செபேஷியஸ் கிளான் செக்ரீஷன்ஸையும் நம்மளுக்கு நல்ல முறையில் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுறதுனால நேச்சுரலாக நம்மளுக்கு கண்ணிலையும் நம்மளுக்கு வறட்சியும் வந்து நம்மளுக்கு காணப்படாது. சூடு குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே கண்ணில் வந்து வறட்சி தன்மை நம்மளுக்கு காணப்படாது. இது ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண் வந்து வலி எடுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சிரும். சப்போஸ் கண் வலி வந்து குறையலை அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நேரில் கூட என்னை வந்து பாருங்கள். ஒரு சில மருந்துகள் லிவர் டானிக் எடுத்தாலும் இன்டைரக்டாக நம்மளுக்கு கண் பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாக வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கண் வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் என் பேர் பார்வதி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்ணிருக்கேன்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான்மா. உங்க வயசு என்னம்மா? 48. ஓகே, டாக்டர் நேப்ல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. மேம், எனக்கு சளி அதிகமா இருக்குமா? 5 வருஷமா சளி அதிகமா இருக்கா? சரி, வெளியில எவ்வளவு இடத்துல பாத்துருக்கேன், ஊசி எல்லாம் போட்டிருக்கேன், ஆனா எதுவுமே நீ கேட்க மாட்டேங்குது. ஓகே, இரும்னா சளி வருதா இல்ல மூக்குல இருந்து சளி கொட்டுதா? மூக்குல இருந்து தண்ணியா கொட்டினே இருக்கு மேம் எனக்கு அதிகமா. தும்மல் எதுவும் இருக்கா? அடுப்பு தும்மல் காலையில எந்திரிச்சோடனே வருது எனக்கு. சரி, ஓகே, சளியும் இருக்கு, சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்கு, தலை பாரமாவும் இருக்கு எனக்கு. சரி, ஓகே, மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா? இல்ல மேம், அது கொஞ்சம் நேரம் டைட் கொடுக்குமா? சரி, ஓகே, யூரின் நல்லா போகுதா? தூக்கம்லாம் நல்லா வருதா? தூக்கம் சரியா வர மாட்டேங்குது மேம் எனக்கு. தூக்கம் சரியா வரது இல்ல. சரி, ஓகே, வீசிங் மாதிரி எதுவும் இருக்கா? மூச்சு தண்ணி மாதிரி இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரி, ஓகே, சாதாரணமா பேசிக்கா சைனசைட்டிஸ் தான். என்ன அப்படின்னா பாடி ஹீட் ஆகுறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஆகுது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். சரியா, பசி சுத்தமாக இருக்காது. மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா மோஷன் சரியாக வெளியே போகல அப்படின்னாவே சுத்தமாக பசிக்காது. பசி இல்லைனாவே நம்மளுக்கு குடலில் சுரக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக சுரக்காது, மந்த நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். மந்தத்தினாலேயே நம்மளுக்கு உடம்புல சீதளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுவாச குழாயில் அதே மாதிரி தலையில் நம்மளுக்கு அந்த கபாலத்தில் வந்து உள்ள அந்த காற்றறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங், மியூக்கஸ் மெம்பரேன், அந்த லைனிங்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சளி படலம், சளியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த படலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிதமான ஒரு ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அலர்ஜியை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மூக்குலேருந்து நீர் வடிகிறது, தும்மல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். சரிங்களா, அதே சளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு நுரையீரல்லையும் போய் பிளாக் பண்ணி அடைச்சிக்க ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அந்த சுவாச குழாயில் இரிட்டேஷன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் பண்ணி விட்டுது அப்படின்னா இருமலோடு சேர்ந்து ஒரு மாதிரி வீசிங் ப்ராப்ளமும் சில பேர்த்துக்கு இருக்கும், ட்ரை காஃப் சில பேர்த்துக்கு இருக்கும். சரிங்களா, இப்போ மூக்குலேருந்து நீர் ஒடுகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சைனசைட்டிஸ் தான். இங்கெல்லாம் நிறைய பிளாக்கேஜஸ் வந்து இருக்கும், தலைவலி, சில பேர்த்துக்கு தலை பாரம்லாம் இருக்கும். தலை பாரம்லாம் இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நீர் வந்து கோர்த்துக்கிட்டு அடைச்சிக்கிறதுனால தான் தலை பாரம் இருக்கும். நீர் வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா தலை பாரம் அந்தளவுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு சைடு சில பேர்த்துக்கு வெளியேறும், ஒரு சில பேர்த்துக்கு பாதி நீர் மட்டும் வெளியேறும், பாதி பிளாக் ஆகிக்கும். அந்த ஸ்பர்னாலேயோ இல்லை நாசல் செப்டம் டீவியேஷன் ஆகிறதுனால இல்லை உள்ள ஏதாவது ஒரு சதை வளர்ச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மூக்கடைப்பு ஏற்பட்டு நீர் உள்ளாமே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால கூட நம்மளுக்கு தலை பாரம் இருக்கும். இது ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். தேவதாறு மரப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த மரப்பட்டை எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அது ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு
நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு 100 ml கிட்டே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இமீடியட்டாக அந்த ரன்னிங் நோஸ் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இது தொடர்ந்து ஒரு 1 or 2 months ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலும் சைனசைட்டிஸ் தொந்தரவு குறைஞ்சிரும். மேற்கொண்டு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மற்ற உறுப்புகள், செரிமான உறுப்புகள், நுரையீரல் எல்லாமே அதனோட செயல்திறன் எல்லாமே அதிகரிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ரத்தம் நல்லா சுத்திகரிக்கிறதுனால உங்களுக்கு அலர்ஜி லெவல்ஸ், IgE லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். அது நார்மல் ஆயிடுச்சுனாலும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து சுவாச குழாயிலையோ இல்லை நம்மளுக்கு அந்த சைனஸ் லைனிங்லேயோ அந்த மியூக்கஸ் மெம்பரன்லேயோ போய் நம்மளுக்கு அலர்ஜி வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் பண்ணாது. நம்மளுக்கு அந்த ஈஸ்னோஃபில்ஸ், அந்த அலர்ஜி கவுண்ட்ஸ், அந்த IgE லெவல்ஸ் எல்லாமே போய் நம்மளுக்கு அந்த சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி விடாது. அதனால நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு கியூர் ஆகி நம்மளுக்கு வந்துடும், திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும். ஒரு தடவை நல்லா சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டு நல்லா உடல் உறுப்புகளை நல்லா வலிமைப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ரீஅக்கர் ஆகாது, நிரந்தரமாக நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏதாவது சதை வளர்ச்சி இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் மூக்கடைப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா சில பேர் சதை வளர்ச்சிக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க, ஆனாலும் திரும்ப அடுத்து சளி பிடிக்கிறப்போ சதை வளர்ச்சி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். எத்தனை தடவை நீங்கள் சர்ஜரி பண்ணி எடுத்தாலும் அது திரும்ப திரும்ப உங்களுக்கு நாசல் பாலிப்ஸ், சதை வளர்ச்சி எல்லாமே உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும். அப்போ சளி வந்து திரும்ப நம்ம பிடிக்காத அளவுக்கு நம்ம பாடியோட இம்யூனிட்டியை நம்ம கூட்டி கொண்டு வந்தால் மட்டும்தான் திரும்ப நம்மளுக்கு சதை வளர்ச்சி ஏற்படாது. சில பேர் மூக்கடைப்புக்கு வந்து ஏதாவது நாசல் ஸ்ப்ரே ஏதாவது யூஸ் பண்ணி அந்த மூக்கடைப்பை தற்சமயத்துக்கு ரிலீஃப் பண்ணி விட்டுக்குவாங்க. திரும்ப ஒரு 1/2 hour 20 minutes இல்லை 1/2 hour கழித்து திரும்பவும் நம்மளுக்கு மூக்கடைச்சிக்கும். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக எத்தனை தடவை நீங்கள் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நிறைய டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரும். இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் நாசல் ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குணமாயிரும், நிரந்தரமாக கியூர் ஆயிரும், திரும்ப உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராமலும் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ஒரு தொடர்ந்து ஒரு 3 to 4 months எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்ல இம்யூனிட்டி எல்லாமே பூஸ்டப் ஆகிடும், மற்ற ராஜ உறுப்புகள் எல்லாமே வலிமையாயிடும், நோயும் நம்மளுக்கு திரும்ப வராமலும் இருக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கிட்ட தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் கிரிட்டிக்கல் டைமிங், பை ஃப்ரம் யூ ஆல்.